Hi guys, welcome back to a new and interesting video. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். ஓகேவா, சூப்பர். டாபிக் உள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னு தம்ப்நெயிலே இருக்கும். ஆமாங்க, WTC ஃபைனலோட ப்ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் பார்க்கலாம். இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து இந்தியாவோட பேட்டிங் தாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, சத்தேஸ்வர் டிபெண்டபிள் பேட்ஸ்மேன் சத்தேஸ்வர் புஜாரா, அஜிங்கே ரஹானே, ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா சொல்லிகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கிறது தான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து. அதுக்கப்புறம் செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்பின் போலர்ஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கோராக இருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா செம்மையாக போலிங் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த சான்சஸில் ரவீந்திர ஜடேஜா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், ராக் ஸ்டார் ஜடேஜான்னு இப்போ வர வர கூப்பிட்டுருக்காங்க. செம்மையாக ஸ்பின் போடுவார், ஆல்ரவுண்டிங் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. அதனால் அவங்களோட இந்த டீமோட ஸ்பின் போலிங் ஒரு டாப் நாட்ச்சில் இருக்குதுங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்திங்கன்னா ஷமி, யுமேஷ் யாதவ், பூம்ரா, இஷாந்த் சர்மா ஒரு நல்ல பேஸ் அட்டாக் வச்சுக்கிற ஒரு சைடாக இந்திய அணி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பேஸ் அட்டாக் சைடுனே சொல்லலாம் இந்த வேர்ல்டில். தோனி இந்த போது ஒரு ஸ்பின் ஓரியன்ட் டீமாக இருந்தது. வேற விராட் கோலி வந்ததுலேருந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் கொடுத்து ஃபாஸ்ட் போலர்ஸை பூஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர் இருக்காங்க. அதுவே பெரிய விஷயங்க. சிராஜா இருக்கட்டும், பூம்ரா, இஷாந்த் சர்மா, சத்துல் தாக்கூர், ஷா, உமேஷ் யாதவ், பா செம பேஸ் அட்டாக்காக இந்திய அணி இருக்குது. இந்த த்ரீ தான் இந்திய அணியோட பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. நியூசிலாண்டோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் போலர்ஸ், பா அந்த பேஸ் போலர்ஸ், பா கேல் ஜேமிசன் மெதுவாக போட்டு ஸ்விங் பண்ணுவார், சவுதியும் மெதுவாக போட்டு ஸ்விங் பண்ணுவார். கேல் ஜேமிசனுக்கு ஹைட்டு வேறு இருக்குது. சீமப் வேறு நான் இங்கே இங்கிலாந்து சீரீஸில் பண்ணியிருக்காரு, நல்ல செட்டப் பண்ணுறாரு பேட்ஸ்மேனை. நீல் வாங்கினர், பா பவுன்சர் போட்டு நம்ம அந்த மனுஷன் ட்ரெட் போல்ட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாம், அவர் ஸ்விங் பண்ணுற லெஃப்ட் ஆர்ம் சீமரோட கிளாஸை காமிப்பாருங்க அவரோட பவுலிங்கில். அதனால தான் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பவுலர் இந்த வேர்ல்டாக இருக்கார். இந்த நாலு பேசர்ஸ் தான் இந்த ஃபைனல்ஸோட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த நாலு பவுலர்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ். செகண்டாக பார்த்தீங்கன்னா பா செம பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்சன், அவங்க பேட்டிங் வந்து ஃபுல் ஓரியன்டான் டாம் லேதம் அண்ட் கேன் வில்லியம்சன் கன்சிஸ்டன்ஸான பெர்ஃபார்மன்ஸுங்க. டாம் லேதம் கிட்டேயும் கேன் வில்லியம்சன் கிட்டேயும் அது வந்து அவங்களோட பெரிய பூஸ்டாக கருதப்படுதுங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஆல்ரவுண்டர்ஸ் காலின் டி கிராண்டும் பெரிய ஆல்ரவுண்டராகனு கேட்பீங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஆல்ரவுண்டராக கருதப்படுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்விங், அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போடுவார். 120 போடக்கூடிய ஒரு போலர் காலின் டி கிராண்டும். அப்போ ஏன் இவர் ஈஸியாக அடிச்சுட்டு போகலாமே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த காலிடரில் போடுற அந்த லென்த்து கரெக்டாக போடுவார், பேட்ஸ்மேனு ட்ரபுள் பண்ணுற லென்த்து, அதாவது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் போட்டு நல்லா ஸ்விங் ஆகுங்க. ஸ்டெம்பில் போடுவார், ஜஸ்ட்டு நம்ம ஆடப்போவும் பேட்டை வைப்போம் எஜ்ஜு பட்டு கேட்ச் போயிடும். அது மாதிரியான ஒரு ஸ்மார்ட்டான பவுலர் காலின் டி கிராண்டும், ஒரு ஹேண்டி பேட்ஸ்மேனும் கூட. அதனால் இந்த நியூசிலாண்ட் அணியோட ஆல்ரவுண்டர்ஸ் வேறு லெவலில் இருக்காங்க. இந்தியாவோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு சரியான பார்ட்னர் ஒன்றுமே கிடைக்கலன்னு தோணுதுங்க. ஏன்னா முதல்ல மயங்க் அகர்வால் நல்லாவே ஆடிந்தார் சவுத் ஆப்ரிக்கா சீரீஸில், அதுக்கப்புறம் நியூசிலாந்து சீரீஸ்லையும் ஆஸ்திரேலியா சீரீஸ்லையும் சொதப்பினால அவரை தூக்கினாங்க. அப்புறம் சுப்மன் கில் ஆஸ்திரேலியா சீரீஸை அவரோட ப்ராமிஸை நல்லாவே காட்டினார். ஆனால் இங்கிலாந்து சீரீஸில் அவரோட ஃபார்ம் சரியாக இல்லை. அதனால் அது வந்து இந்த ரோஹித் சர்மாவோட பார்ட்னர் யாருன்னு கேட்க தோணுது. பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இந்த WTC ஃபைனலில் தெரில, அது ஒரு பெரிய கன்சர்னாக கருதப்படுதுங்க இந்திய அணிக்கு.
இந்தியாவோட டெய்லண்டர்ஸ் ஒழுங்காக பேட்டிங் பண்ணுறதில்ல. டெய்லண்டர்ஸ் பேட்டிங் பண்ணலனா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு நியூசிலாந்து சைடில் டெய்லண்டர் செம்மையாக பேட்டிங் பண்ணுறாங்க. ஒரு 30% ரன்ஸ் வந்து டெய்லண்டர்ஸ் அடிக்கிறாங்க நியூசிலாண்ட் அணிக்காக. வேறஸ் இந்தியா அணிக்காக டெய்லண்டர்ஸ் அவ்வளோவா ரன் அடிக்கிறதில்ல, அதுவும் ஒரு பெரிய கன்சர்னாக கருதப்படுது. நியூசிலாண்ட் அணியோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓப்பனர், இந்தியாவுக்கு சொன்னபடியே செகண்ட் ஓப்பனர். ஆனால் இப்போ அது சால்வ் ஆன மாதிரி தெரியுதுங்க. டெவான் கான்வே பா செமையான ஒரு பேட்ஸ்மேன், டெபியூட்லேயே 200 வச்சுருக்காரு. இன்ன வரைக்கும் ஒரு செகண்ட் டாம் லேதமோட ஓப்பனர் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக கருதப்பட்டது. ஜீவா ராவலுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க, டாம் பன்லேக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு ட்ரை பண்ணாங்க இந்த யங்ஸ்டர் கொடுக்கலான்னு. அந்த யங்ஸ்டர் நல்லாவே ஆடிருக்காரு, ஆனாலும் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு கருதப்படுது. இந்த மாதிரி ஒரு WTC ஃபைனல் ப்ரெஷரான மேட்ச்சு, அதுக்கு நல்லா ஆடுவாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் அணி வந்து சவுதாம்ப்டன் பீச்சில் டெஸ்ட் மேட்சஸ் அவ்வளோவா ஆடினதே இல்லைங்க. அது அந்த பிச்சை அவ்வளோவா ரீட் பண்ணதில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை நியூசிலாண்ட் அணி. அதனால் அது ஒரு பெரிய கன்சர்னாக கருதப்படுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஸ்பின் பவுலிங்குங்க. லாஸ்ட் 3 சீரீஸில் 3 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க நியூசிலாண்டோட ஸ்பின்னர்ஸ். அது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக கருதப்படுது. டே 3க்கு அப்புறம் நல்லா ஸ்பின் ஆகும் சவுத்ஹாம்ப்டன் பிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த ஸ்பின்னர்ஸ் நியூசிலாண்டுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்லாதது ஒரு பெரிய கன்சர்னாக கருதப்படுது. கேன் வில்லியம்சன் என்னன்னா, ஏ என்னையா கேன் வில்லியம்சனை வீக்னஸில் சொல்கிற, மறந்து போய் சொல்கிற வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கேன் வில்லியம்சன்கிட்டையும் ஒரு வீக்னஸ் இருக்குது, அதுதான் அவே ஃப்ரம் ஹோமில் கேன் வில்லியம்சன் லாஸ்ட் 9 மேட்சஸில் ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.87. ஒரு பெரிய வீக்னஸாக கருதப்படுது. கேன் வில்லியம்சன் இதெல்லாம் மீறி நல்லா ஆடுவார்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க. சவுத்ஹாம்ப்டன் பிச்சை பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பேஸ் போலிங்க்கு ஓரியன்டான பிச்சு. இது நல்ல பவுன்ஸ் இருக்கும், நல்ல ஸ்விங் ஆகும். அதே பேட்ஸ்மென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பிச்சிலையா நாங்கள் ஆடணும் அப்படின்னு கேட்பீங்க. டாப் ஆர்டருக்கு ஒரு நைட் மாறுங்க பேட்ஸ்மேன், டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு நைட் மாறு. வேற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் செட்டில் ஆகிட்டா நல்லாவே ஆடுறாங்க இந்த பிச்சில். ஸ்பின்னர்ஸ் வந்து டே 3க்கு அப்புறம் நல்லாவே ஸ்பின் ஆகும்னு ஸ்டாட்ஸ் சொல்லுது. ஐசிசி வந்து ஏதாவது ஃபைனல்ஸ் நடந்தால் அந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ்லாம் போடுவாங்க, அந்த ரூல்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூக் பால் தான் இந்த மேட்சுக்கு யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு ஐசிசி சொல்லியாச்சுங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டே கிடையாதுங்க. என்னடா ரிசர்வ் டே இருக்குது இருக்குன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க, ரிசர்வ் டே கிடையாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 டேவும் நடந்துச்சுன்னா சப்போஸ் அது ட்ரா ஆயிடுச்சுன்னா ட்ரா தாங்க கருதப்படும். அப்போ நடுவில் ஏதாவது மேட்ச் டே 3 ஃபுல்லாக போயிடுச்சு, டே 4 ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னு நினைங்கன்னா லாஸ்ட் டேயோட ஃபைனல் அவரில் வந்து ஐசிசி ரெஃப்ரி வந்து சொல்லுவார் இது மாதிரி ரிசர்வ் டே இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் அந்த டே 4 ஃபுல்லாகவே போயிடுச்சுன்னா ரிசர்வ் டே அழைக்கப்படும்னு சொல்கிறாங்கங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரன் வந்து தேர்ட் அம்பையர் வந்து கால் பண்ணுவாருங்க. இதுதான் 3 இம்பார்ட்டண்ட் ஐசிசி ரூல்ஸ் ஃபார் WTC ஃபைனல். ஃபைனல்ஸ்க்காக 4000 ஃபேன்ஸ் அலோவ் பண்ண போகிறாங்க சவுத்ஹாம்ப்டன் இதில் ஏதஸ் பவுலில். ஒரு வரவேற்கத்தக்கையான ஒரு விஷயங்க. ஆல்மோஸ்ட் வேக்சினேட் பண்ணியாச்சு இங்கிலாந்து ஃபுல்லாக, அதனால் இந்த மாதிரி அலோவ் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான நோட் கிரிக்கெட்டுக்கு. இந்தியாவோட பிளேயிங் லெவல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்னோட செகண்ட் சாய்ஸ் ஓப்பனர், மயங்க் அகர்வாலா தாங்க இருப்பார். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு முன்னாடி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர், அதனால் மயங்க் அகர்வால். தேர்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டிபெண்டபிள் சத்தேஸ்வர் புஜாரா. அப்புறம் நம்பர் 4 விராட் கோலி, நம்பர் 5 அஜன் கிரானே, நம்பர் 6 ரிஷப்பன், நம்பர் 7 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 8 ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்பர் 9 மொஹமத் ஷமி, நம்பர் 10 இஷாந்த் சர்மா, நம்பர் 11 ஜஸ்பிரீத் பும்ரா. டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் பண்ணுவாங்க. ஏய் எல்லா டெஸ்ட் மேட்ச்லேயும் பேட்டிங் தான்ப்பா ஃபஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் சவுத்ஹாம்ப்டன் பிச்சை
டெஸ்ட் மேட்ச் நடந்ததில் ஒரு ஸ்டாட்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 384 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய டோட்டலாக கருதப்படுது இந்த வேர்ல்ட் கிரிக்கெட்டில். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 300, தேர்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 254 ரன்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 180 ரன்ஸ் தாங்க. அதனால் தெரியுது போக போக ஆடுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. அதனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து நல்லா ஆடினா அந்த டீம் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டு வின் த மேட்ச். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ இதோடு முடியுது. உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்கள். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். எங்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நியூஸிலாண்ட் என்ன தான் பிச்சு ஃபேவர் பண்ணாலும் இந்தியா வந்து நல்லா ஆடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்தியா வந்து ஜெயிக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம்.